வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல இருக்கிற ஒரு ஈக்குவேஷன்ஸ் பத்தி படிக்க போறோம் அதான் அது நேம் என்ன காஷி ரீமான் ஈக்குவேஷன் இன் ஷார்ட் CR ஈக்குவேஷன்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஓகே ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி அது டிஃபரன்ஷியபிலிட்டி பேசும்போது இன்னும் பின்னாடி போகும்போது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லாம் பேசுவோம் அது பேசும்போது இதை வெரிஃபை பண்ணுவோம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி காஷி ரீமான் ஈக்குவேஷன்னா இதுதான் இதை எப்படி அந்த த்ரூ திஸ் தியரம் நம்ம ப்ரூவ் பண்றோம் காஷி ரீமான் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இருந்தா கண்டிப்பா காஷி ரீமான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கறத அந்த தியரம் சொல்றது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் லெட் f of z equal to u of x y plus i into v of x y நம்மள ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கறீங்க அத ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பிரிச்சு எழுதுறீங்க அதான் u plus i into v ஓகே the differentiable at a point set up இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படினா என்ன ஆகும் அப்படிங்கறத பிரெட் பண்றோம் then u of x y and v of x y அதாவது ரியல் பார்ட் ஆஃப் f(x) ரைட்டா இது ரியல் பார்ட் ஆஃப் f(x) இது இமேஜினரி பார்ட் ஆஃப் f(x) இது ரெண்டு f(x) ஓட ரியல் பார்ட்டும் f(x) ஓட இமேஜினரி பார்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் x தான் அப்படினு சொல்றாங்க சரியா ரெண்டுக்குமே அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும் y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும் ரெண்டுக்குமே x தான் இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கோ அதே பாயிண்ட் அதாவது z தான் ஓகே அதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் then u of x y and v of x y have first order partial derivatives ux in the point where at the point z not z not எப்படி சொல்லிக்கலாம் x not comma y not அதான் பிராக்கெட் இருக்கும் us at x not comma y not அடுத்து அதே மாதிரி uy vx at x not comma y not and vy okay partial derivative எல்லாம் x தான் x பொறுத்து partial derivative x தான் y பொறுத்து partial derivative x தான் இந்த பாயிண்ட்ல பாயிண்ட் okay and these partial derivatives satisfies the CR equations in word Cauchy Riemann equation enna solranga ux at the point x0 y0 is equal to uy at the point x0 y0 அடுத்து இரண்டாவது Cauchy Riemann equation இரண்டாவது equation uy at x0 y0 is equal to minus vx at x0 y0 okay also the function oda இது டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்போ டாஷ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகே டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் அட் செட் நாட் சோ f டாஷ் ஆஃப் செட் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிராங்க ux ஆஃப் x நாட் கமா y நாட் பிளஸ் i into vx கமா x நாட் கமா y நாட் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஃபார்முல vy ஆஃப் x நாட் கமா y நாட் மைனஸ் i into uy கமா uy அட் x நாட் கமா y நாட் ஓகே f டாஷ் ஆஃப் செட் நாட் இது கண்டுபிடிச்சா ஓகே டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படினாலே நாம எப்பவுமே போன லெக்சர்லலாம் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்த்துக்குவோம் அடுத்து தான் நம்ம பார்க்கணும் ஓகே ஷார்ட்டா எழுதி வேணா வச்சுக்கோம் என்னன்னா நம்ம சொல்ல வேண்டியது சிஆர் ஈக்குவேஷன் அப்படினாலே சைடுல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம் சிஆர் ஈக்குவேஷன் அந்த சிஆர் ஈக்குவேஷன் ஷார்ட்டா சொல்லணும்னா சிம்பிளி ux vy சிம்பிளி எடுத்துக்கோங்க ரியல் பார்ட்ட ஃபர்ஸ்ட் இத வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதே மாதிரி செகண்ட் இமேஜினரி பார்ட்ட செகண்ட் கோஆர்டினேட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க போத் தர் ஈக்குவல் அடுத்து என்ன செய்யணும் பாருங்க uy ரியல் பார்ட்ட செகண்ட் குவாட்ரன்ட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அதான் u and uy is equal to இந்த செகண்ட் மாத்துறோம் அப்படினா ஆர்டர் மாத்துறோம் ஃபர்ஸ்ட் u y வச்சு பண்றோம் v ய x வச்சு ஃபர்ஸ்ட் வச்சு பண்றோம் சோ மைனஸ் ஓகே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டா மைனஸ் v x ஓகே தட் இஸ் आवर cr ஈக்குவேஷன் அடுத்து f டாஷ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படி சொல்றாங்க f டாஷ் equal to ux plus i vx இதுவும் சரி இல்லாட்டி u y minus sorry v y minus v yes v y minus i into u y இது ரெண்டா எழுதணும் ஷார்ட்டா அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டே எழுதுறாங்க ஓகே புரியுறது வசதியா ஷார்ட்டா இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் கொடுத்தது என்ன f is differential function எடுத்துக்கோம் that f of z equal to v of x comma y plus i into v of x comma y v differentiable
Being differentiable at set naught. Set naught equal to x naught comma y naught. இந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள். இப்போ டிஃபரன்ஷியபிள் அப்படினாலே பை டெஃபினிஷன் அந்த ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன லிமிட்? f ஆஃப் செட் + h - f ஆஃப் செட். எங்க டிஃபரன்ஷியபிள் அட் செட் நாட் அதனால சோ செட் நாட்ல அந்த லிமிட் எக்ஸிஸ்ட். f ஆஃப் s டிவைடட் பை h இதுக்கு as லிமிட் h டெண்டிங் டு 0 பாத்தீங்கன்னா இது எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்ட். ஓகே எக்ஸிஸ்ட் ஆகும்னா என்ன? இது வந்து யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும். சோ h எந்த வேல 0 வா அப்ரோச் பண்ணாலும் சரியா எந்த வேல 0 அப்ரோச் பண்ணாலும் லிமிட் வந்து சேம் ஆகும். அப்ப என்ன இருக்கும்? இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி பாத் ஆஃப் தி h. ஓகே சோ எழுதிக்கலாம் and hence this limit and hence this limit is unique and independent. அதாவது h மாறும்போது இது மாறாது. h மாறும்போது h ஓட பாத் h 0 அப்ரோச் பண்ற பாத் எந்த வேற பாத்ல மாறும்போது சப்போஸ் ரைட் லைன்ல இருந்து கர்வ் ஓவர் கர்வ் மாறுது ரெண்டு சுத்தி மாறுது போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே அதே மாதிரி மாறும்போது இந்த லிமிட் வந்து மாறாது. அதான் அதுதான் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே இண்டிபெண்டன்ட் with respect to the path respect to any path of h. Okay, for simplicity h is a complex value na, so h is equal to h equal to limit h equal to h1 plus I h2 into. Okay, so the limit n at first expand பண்ணிப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதோட வேல்யூ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்த மாத்தி பார்த்து டக்குனு ஆன்சர் எழுதிடும். ஓகே நான் என்ன வேல்யூ பார்க்க போறோம்? இதோட வேல்யூ f ஆஃப் செட் நாட் பிளஸ் h மைனஸ் f ஆஃப் செட் நாட் டிவைடட் பை h தட் இஸ் ஈக்குவல் டு s f ஆஃப் இது பல என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? f = u + ib. சோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சோ ஜெனரலா f ஆஃப் ஓகே இதுக்கு முன்னாடி செட் நாட் என்ன? x0 plus i y0. h என்ன? h1 plus i h2. ஓகே and so மேல எழுதிப்போம். and so செட் நாட் plus h என்னதா இருக்கும் சொல்லுங்க? செட் நாட் plus h என்ன? x0 plus h1. ஓகே ரியல் பார்ட் ரெண்டே ஆட் பண்ணிப்போம். அடுத்து இமேஜினரி பார்ட் ரெண்டே ஆட் பண்ணுவோம். plus i times y0 plus h2. ஓகே தட் இஸ் அவர் செட் நாட் பிளஸ் ஹெச். ஓகே அதுக்கு போல நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ இது போல இந்த இந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சோ ஆர்டர் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன இருக்கும்? x நாட் பிளஸ் h1 f ஆஃப் x நாட் செட் நாட் பிளஸ் h அதுக்கு போல இந்த சப்ஸ்டிட் பண்ணுவோம் கமா y நாட் பிளஸ் h2 மைனஸ் f ஆஃப் செட் நாட். செட் நாட் என்ன? அந்த இருக்கு x நாட் கமா y நாட். ஓ f ஆஃப் x நாட் கமா y நாட் டிவைடட் பை y0 + h2 h1, the value plus I into V of x0 plus h1, y0 plus h2. இதோட expansion, first term ஓட expansion இதுல இருந்து கொடுத்தாச்சு. ஓகே அடுத்தது இந்த மைனஸ் மைனஸ் h f of x0, y0 இந்த போல x0, y0 போட்டு எழுதுறோம். u of x0, y0 மைனஸ் I into V of x0, y0 whole thing divided by கீழ வந்து h1 plus I h2. okay that is equal to என்ன சொல்றீங்க? real part தனியா imaginary part தனியா அப்படிங்களா? okay so u இது ரெண்டும் real part and divided by this is equal to
இப்போ எனக்கு நினைச்சு கொடு u of x naught plus h1 comma y naught plus h2 minus இந்த வழி u of x naught comma y naught divided by இது உங்களுக்கு ரியல் பார்ட் டிவைட் பை என்ன இருக்கு h1 plus i h2 plus i times இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு மேல என்ன இருக்கு இங்க v இங்க v இந்த ரெண்டு சரியா v of x0 plus h1 comma y0 plus h2 minus v of x0 comma y0 divided by values h1 plus i h2 okay இது நமக்கு ரெஃபரன்ஸ் கலர் இது வந்து டேக் நம்பர் 1 இப்போ என்ன செய்ய போறோம்னா சிம்பிளா டெரைவ் பண்ணோம் இந்த டெரைவ் பண்ண போறோம் இந்த 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 ஆல்ஸ் f டாஷ் ஆஃப் செட்டோட வேல்யூ டெரைவ் பண்ணறோம்னு சொல்றேன் தென் ரியல் பார்ட்ட இமேஜினரி பார்ட்ட ஈக்குவல் பண்ணீங்க முடிஞ்சு போச்சு ரியல் பார்ட் ரெண்டே ஈக்குவல் பண்ணீங்கனா இந்த டம் வரும் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணீங்கனா அடுத்த டம் வரும் ஓகே சாரி இந்த இடத்துல மாத்திக்கோங்க தட் இஸ் vy ux vy ஓகே ரியல் பார்ட் ரெண்டே ஈக்குவல் பண்ணோம் இமேஜினரி பார்ட் ரெண்டே ஈக்குவல் பண்ணா இந்த டம் வரும் சோ என்ன செய்ய போறோம் இத டெரைவ் பண்ணனும் அப்போ f டாஷ் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படினு சொல்றோம் அது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது சோ இந்த பாத் மாத்துனாலும் லிமிட் சேமா தான் இருக்க போகுது சோ என்ன செய்ய போறோம் ரியல் பாத் அதாவது பாத் அளவு h = h1 ஒரு லிமிட் பார்க்கறோம் அதே மாதிரி அளவு h = - h2 பார்க்கறோம் அதாவது ரியல் பார்ட் வழியா லிமிட் பார்க்கறோம் இமேஜினரி பார்ட் வழியா லிமிட் பார்க்கறோம் ரெண்டோட லிமிட்டோட வேல்யூ இது வந்து முடியும் தட்ஸ் அவர் இருக்கும் h tending to 0 okay இப்போ இப்ப அலாம் h1 தான் பாப்போம் h tending to 0 போறோம் இது h1 tending to 0 the value f of z0 plus h1 minus f of z0 divided by h1 okay இல்ல h க்கு பதிலா அலாம் h1 பாப்போம் சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ இதுல வந்து என்னது h2ங்கற வேல்யூ இருக்காது ரைட்டா h2ங்கற வேல்யூ இருக்காது அப்ப h2ங்கற வேல்யூ பத 0 போடுறாங்க what are value in our that is equal to limit h1 tending to 0 the using 1 la h2 bala 0 pannalam okay that is equal to enna irundhathu x0 u of x0 plus h1 comma y0 minus u of x0 comma y0 divided by h1 okay h2 bala 0 irundhathu plus adutha term plus v of x naught plus h1 comma y naught minus v of x naught comma y naught divided by divided by h1 இதோட லிமிட் ஓகே அப்போ அந்த லிமிட் தனித்தனி அப்ளை பண்ணிக்கலாம் that is equal to limit h1 tending to 0 values v of x0 plus h comma y minus u of x0 comma y0 divided by h2 plus this limit plus I into limit h1 tending to 0 again value v of x0 plus h1 comma y0 minus v of x0 comma y0 divided by that's one total limit total limit okay so uta paare inge limiting value edukringa that's one that's our that's one okay for limiting value edukumbod paare idhula vary aagradhu h1 tending to 0 porom h1 gradhu first quadrant la mattum first quadrant la varum inge paare h1 gradhu first quadrant la mattum irukke it's a real number okay so enna seiyrom first quadrant la mattum limit a paakrom appo enna artham adha nammoda பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்ப ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கொடுத்து லிமிட் பார்க்கறோம் இந்த பாயிண்ட்ல x0 y0 ங்கற பாயிண்ட் சோ இதோட வேல்யூ என்ன ஆகும் தட்ஸ் ஈக்குவல் டு u பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்ப ρ u /
டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான பாக்கறோம் சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்க எக்ஸ் சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எக்ஸ் சோ டோ யூ பை டோ எக்ஸ் இன் ஷார்ட் எடுத்துனா யூ எக்ஸ் ஆஃப் இந்த பாயிண்ட்ல எக்ஸ் நாட் கமா வை நாட் எக்ஸ் நாட் கமா வை நாட் பிளஸ் சிமிலர்லி இது வி ஏ வி எக்ஸ் ஆஃப் சரி ஐ இங்க ஒரு ஐ இருக்கு ஐ இன்டு வி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் நாட் கமா வை நாட் அட் அட் தட் பாயிண்ட் ஓகே சோ என்ன வந்து எம் டாஷ் ஆஃப் செட் நாட் is equal to this point take it number 2 okay so ipo enna solrom ledu claim veena ux plus i into vx first point claim veena the similar way suppose x tending to 0 along the imaginary axis edukom okay so idhe edra na maatra ee curve mara next okay kana edirom next ave edirom suppose x tending to 0 along the imaginary axis imaginary axis na h equal to h to i h to motor i h to then the dash of z not or value namo j method limit h to pala inner h equal i h to I h to tending to 0 f of x at naught plus I h to minus f of z at naught divided by h to I h to okay so in that okay argue பண்ணிக்கலாம் that is equal to I h to tending to 0 னு சொல்றது சரிதா h to the variable so h to tending to 0 அதுலயே h to tending to 0 இதோ 1 by i ஏ காமன் எடுத்துக்கோ ரைட்டா 1 by i into இந்த உள்ள வேல்யூ இந்த டர்ம்ல ஓகே சிம்பிளி இந்த டர்ம் 1 by i னு அங்க எடுத்துக்கோ இந்த டர்மே i h to னு இருக்குல இத h ஓட போல 0 போட்டு எடுத்துக்கோ அவ்வளவுதான அப்ப என்ன இருக்கு u of x not h ஓட போல 0 அப்ப u x not comma y not plus h to minus u of x not comma y not divided by i h2 plus i into v of x0 comma y0 plus h2 minus v of here y h1 plus 0 x0 comma y0 v of x0 comma y0 divided by i h2 both i as cancel which are the normal limit pathina in second quadrant ku limit paakrom that's equal to enagum that's equal to u la second coordinate porthu second coordinate porthu second coordinate mattu vary pandra mari nenu paakrom so enna agum idula 1 by i common a vandrom 1 by i common a vandrom idoda limit first order limit enna agum the value is u partial derivative with respect to second coordinate so enna agum u y of at the point x not comma y at x not comma y first order value undu rendavathu idukku limit apply panumbodhu ஃபர்ஸ்ட் இதுலயே செகண்ட் கோஆர்டினேட் தான் வேறியாது சோ என்னாகும் பிளஸ் இங்க ஐ ஐ கேன்சல் ஐட்டா போட்டுறலாம் v எது செகண்ட் கோஆர்டினேட் வேறியாது சோ v y ஆஃப் x நாட் கமா y நாட் ஓகே தட்ஸ் ஈக்குவல் டு 1 by i = - i u y ஆஃப் x நாட் கமா y நாட் பிளஸ் v y ஆஃப் x நாட் கமா y நாட் தட்ஸ் ஈக்குவல் டு i அப்படிங்கறது ஒரு சூப்பர் ரியல் பார்ட் வந்துடுவோம் x0 y0 - i into u y of x0 y0 இந்த டம் வந்து v y - i into u y டேக் நம்பர் 3 from 2 and 3 we get f dash of z0 is equal to என்ன பார்த்தோம் u x of x0 comma y0 plus i into u y of x0 comma y0 that's equal to v y of x0 comma y0 plus sorry minus i into v u y v x of s x of the differentiate at the minus i into u y of x0 comma y0 சரி கன்ஃபார்ம் பண்ணுவோம் டேக் நம்பர் 4 இதுல 4 ல ஈக்குவேட்டிங் த
real and coordinate part கொடுத்துருச்சு நம்மளோட சி ஆபரேஷன் equating the real and imaginary part in equation number 4 we get இங்க real part இவ்வளவு இங்க real part எடுத்துக்கோம் ux equal to vy கணக்கிட்டு இப்போ ux at the point x0 y0 is equal to vy at the point x0 y0 real part equal பண்ணியாச்சு அடுத்து imaginary part equal பண்ணா vx at the point x0 y0 is equal to minus u y is of x naught comma y naught. So point here we have to the simplifies u y of x naught comma y naught is equal to minus v x of x naught comma y naught. This is our these are our CI equation. Hence our அதாவது என்ன சொல்றோம் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியல் இருந்துச்சுன்னா அப்ரோக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியல் இருந்துச்சுனா கண்டிப்பா சிஆர் ஈக்குவேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் என்ன ux equal to vy and uy equal to minus vx இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இத இதே இது அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிரலாம் டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் சிஆர் ஈக்குவேஷன் அப்ப சிஆர் ஈக்குவேஷன் இஸ் a நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க இதே கான்வர்ஸ் சொல்றோம் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா டிஃபரன்ஷியபிலிட்டி அனுமானம் இருக்காது அது கூட எக்ஸாம்பிள் பார்த்து கிளாஸ் முடிக்கலாம் ஓகே ரிமார்க் ரிமார்க்ஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அதுல இருந்து பார்த்தோம் फ्रॉम தியரம் முதல் தியரத்துல இருந்து என்ன பார்த்தோம் சிஆர் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியபிலிட்டி எஃப் இஸ் டு அனலைஸ் தி சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் necessary for the differentiability necessary for the differentiability appo or function cr equation differentiability irukna kandipa cr equation la satisfy panirukku that is necessary thevaiyanadhu okay ana idhukku idhar that is enna meaning differentiability shorter than differentiability implies satisfies CR equations okay so in their converse of one varadhu appo adha next point vekkalam the CR equations are not sufficient போதுமானது கிடையாது இது சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா கண்டிப்பா டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்குமானா கிடையாது அதான் சொல்றோம் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் த டிஃபரன்ஷியபிலிட்டி ஓகே எக்ஸாம்பிள்ஸ் ஆர் गिवन டு f dash of z naught என்ன கொடுத்திருக்காங்க தட்ஸ் equal to ux plus i into vx தட்ஸ் equal to இன்னொரு டம் vy minus i into u v u y ஓகே இதுல இருந்து எழுதிடுவோம் ஓகே சோ இப்போ என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் டம் மட்டும் எடுங்க அதுக்கு மாடுலஸ் பண்ணுங்க then மாடுலஸ் of f dash of z naught இத மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுறோம் இங்க ஸ்கொயர் போடுறோம் ஓகே இதே இன்னொரு இத மட்டும் இத வச்சு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இத வச்சு பாருங்க இத வச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் u சரி vy ஸ்கொயர் மைனஸ் ux ஸ்கொயர் இஸ் நதிங் பட் பிளஸ் uy ஸ்கொயர் ஓகே சோ என்ன வந்து மாடுலஸ் ஆஃப் திஸ் வேல்யூ போத் இன் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னு சொல்றேன் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணினா ஃபைனலி என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் f டாஷ் ஆஃப் z நாட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டர் ரூட் ஆஃப் அது இந்த வேல்யூ ஜாகோபியன் வேல்யூ ux vy minus uy vx ன்ற வேல்யூ வரும் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க தட் இஸ் ஈக்குவல் டு நதிங் பட் ux uy vx vy அப்படி வரும் இத தான் என்ன சொல்றோம் ஜாகோபியன் மேட்ரிக்ஸ் சொல்றோம் டோ ஆஃப் u கமா v divided by dou x comma
இந்த மேட்ரிக்ஸ் தான் டினோட்டேட் பண்ணுவோம். இதுதான் ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் யூ கமா வி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கறத நோட் பண்ணுவோம். இது என்னன்னா இது ரெண்டு ப்ராடக்ட் பண்றதுனால வரும். கேன் நீங்க ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். சிஆர் ஈக்குவேஷன் அதாவது எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்னா சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஆனா டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்காது. அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்பர் 1 that f of x comma y is equal to xy divided by x square plus y square if x comma y not equal to 0 comma 0 0 if x comma y equal to 0 comma 0 okay function so we define what wrong yes இங்கே எது புக்கில் எப்படி நோட் எடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இசட் போட்டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஸோ எக்ஸ் கமா ஒய் போட்டான்னு தப்பு. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன். இது என்ன சொல்ல போகிறோம்னா டிஃபரன்ஷியபிலிட்டியை வெரிஃபை பண்ண போகிறோம், சிஆர் ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா ஃபர்ஸ்ட்டு சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ணலான்னு பார்ப்பேன். அப்போ என்ன செய்யணும் இதில் யூஎக்ஸ் என்ன அதாவது நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்ன அதை எழுதிச்சுக்கோம். ஜென்ரல் ஃபார்ம் யூ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு u plus iv இதுதான் ஜெனரல். சோ u of x comma y என்னன்னு பார்த்தா v of x comma y என்னன்னு இந்த ஃபங்ஷன்ல இருந்து பார்த்தா ஓகே இந்த ஃபங்ஷன்ல இருந்து u of x comma y என்ன u of x comma y அப்டினா என்னது ரியல் பார்ட்ஸ். இதுல பாருங்க எல்லாமே ரியலா தான் இருக்கு அதான அப்போ தி சேம் ஃபங்ஷன் இது x y divided by x square plus y square if set not equal to 0 0 if set equal to 0 and now here vx partial derivative dou adena dou v by dou x and dou x yeah idu enadhu idu function is 0 so 0 and vy enadhu vy again partial derivative with y pannalam the value is 0 so ux paranga endha point la paakina at 0 la check pannalam okay ux of 0 comma 0 paakalam by definition enna irukku limit extending to 0 definition wise poma yes that's turning to zero value is u of first quadrant matu value avanum adha appo 0 plus h appo h comma 0 minus u of in the point adha definition la epdi poduvom f of z not plus h minus f of z not epdi poduvom inga z not la point 0 comma 0 h ingiradha na partially with respect to x la paapom appo x kuda matu h eduthukom so point 0 comma 0 divided by okay the value is that's equal to limit extending to 0 in the value na h u of h comma 0 h not equal to 0 value so not equal to 0 value in the case varum h of appa enna sonni x equal to h y equal to 0 y equal to 0 pottinga indha term become 0 aayirum so total is 0 0 inga vandu minus in the value u of 0 comma 0 0 comma 0 la u vandu value 0 0 divided by h இதோட லிமிட் என்ன டோட்டலி ஜீரோக்கு லிமிட் பண்ணுன்னா தட்ஸ் இக்குவல் டு ஓவர் ஜீரோ. அடுத்தது யு ஒய் ஆஃப் ஜீரோ கமா ஜீரோ சிமிலர் வே ஹெச் ரெண்டாவது குவாட்ரண்ட்ல இருக்கும் சரியா ஹெச் ரெண்டாவது குவாட்ரண்ட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஜீரோ அப்போ என்ன இருக்கும் வி ஜீரோ கமா ஹெச் அப்படிங்கிற ஃபார்முட்ல இருக்கும் ரெண்டா இந்த இடத்துல என்ன இருக்கும் ஜீரோ கமா ஹெச்ங்கிற ஃபார்முட்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னது எக்ஸ் எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஆயிருக்கும் ஒய்யோட வேல்யூ ஹெச்சாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்னா அகைன் the product is 0 appo again it is 0 minus 0 so limit is 0 so appo every limit is similarly u of x comma y in the at x 0 comma 0 is 0 so inge paatha ux the condition is satisfied minimum ux equal to vy ellame 0 da adana appo clearly it satisfies the cr equation at the point 0 comma 0 okay appo edukla clearly therefore clearly
ux of 0,0 equal to vy of 0,0 எல்லாமே 0 தான் okay and uy of 0,0 is equal to minus vx of 0,0 இது என்ன இந்த ரெண்டு வேல்யூ 0 தான் okay so it satisfies therefore the CR equations are satisfied by f at the point 0,0 சரி CR equation is satisfied பண்ணது ஆனா டிஃபரன்ஷியபிலிட்டா இருக்குமா அப்படினு பாத்தீங்கன்னா அது இருக்காது அதான் சொல்றோம் but the function but f is not differentiable right ana claim போறோம் claim பண்ணிப்போம் பாப்போம் claim f is not differentiable at 0,0 now along the என்ன செய்யணும் along the curve y கொண்டு mx வழியா பார்க்கணும் along the curve get along the path y equal to mx f of z என்ன பாப்போம் f of z equal to என்ன இருக்கு that value xy divided by x square plus y square எந்த கர்வாலயே பார்க்கறோம் y equal to mx ல பார்க்கறோம் so என்ன இருக்கு y கூட mx சப்ஸ்டிட் பண்ணிட்டா x mx divided by x square plus m square x square that's value is x square m divided by x square into 1 plus m square x square cancel out the value is m divided by 1 plus m square சரி so along the curve y equal to mx as z tending to 0 என்ன ஆகும் the value f of z tending to this value okay இல்லனா okay as z tending to 0 along y equal to mx என்ன ஆகும் f of z tending to இந்த வேல்யூ இது கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த ஆல்வேஸ் 0 கிட்ட போகும்போது இந்த வேல்யூ சேம் ஆகுது சோ tending to m divided by 1 plus m square ஓகே இந்த வேல்யூ என்ன ஆகும் மாறிட்டே இருக்கும் m மாறிட்டே இருக்கும் என்ன கமா which varies for each m so that limit does not exist at f equal to sorry x equal to 0 இல்லமா என்ன வேரியேட்டே இருக்கு வேரி நமக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுனா யூனிக்கா இருக்கும் இங்க யூனிக்கா இல்ல வேரியேட்டே இருக்கு சோ என்ன ஆகும் தட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இதர் ஃபார் இதுக்கு தட் ஃபார் தட் லிமிட் z tending to 0 of z does not exist லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுனா கண்டிப்பா இஸ் நாட் கண்டினியூஸ் நாட் கண்டினியூஸ்னா நாட் டிஃபரன்ஷியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கைஸ் f இஸ் நாட் கண்டினியூஸ் at z equal to 0 hence f is not differentiable at z equal to 0 அப்ப ஃபங்ஷன் என்னது CR equation satisfy பண்ணுது ஆனா differentiable இல்ல இது வந்து லிமிட்டிங் எடுத்து பார்த்தோம் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து டைரக்டா இதே போட்டு differentiability அந்த definition வச்சு verify பண்ற மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் Example 2 that f of z equal to square root of x square minus of x square okay this is for all z okay for complex value function and value it depend from x either x equal to z equal to it will be x plus iy irukum illa x y real part remaining product vanga minus vanga square root vanga adha nammoda f of z okay inga therefore u of x comma y என்னது real part மட்டும் எடுக்கணும் real part என்ன square root of 1 modulus of xy okay imaginary part v of x comma y imaginary part இங்க என்ன again என்னதான் I என்ற டம் இல்ல function f ல so the imaginary part is 0 okay this implies இது இல்லமா u sorry v ஏ முடிச்சோம் v of 0 comma 0 equal to at the இது differentiate பண்றோம்
ux vx பாக்கறீங்க vx ஆல்வேஸ் என்னதான் 0 தான் and by the function is 0 அப்போ partial derivative எல்லா partial derivative 0 at 0, 0 partial derivative என்ன 0 தான் okay அடுத்து u x பாக்கறோம் okay எடுத்துப்போம் u x along the curve 0, 0 பாப்போமா now that is equal to an equal limit h tending to 0 by definition u of x comma h 0 plus h comma 0 okay so h comma 0 minus u of 0 comma 0 divided by h that is equal to values இங்க போட்டால என்னதான் h x equals 0 y equals sorry h equals x equals h y equals 0 h to 0 the value is 0 limit h tending to 0 the value is 0 minus u of 0 comma 0 0 comma 0 put again 0 divided by h the value is totally the value is 0 similarly v y r 0 comma 0 என்னது 0 அப்ப always clearly எல்லாமே 0 அப்ப again அந்த CR equation is satisfied hence இதுல என்ன சொல்லலாம் ux equal to vy and uy equal to minus vx at the point 0 comma 0 therefore என்ன சொல்லலாம் the function f satisfies the CR equations at 0 comma 0 ana enna idu not differentiable plane illa okay plane f is not differentiable enna point la at 0 comma 0 the climb பண்றதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே நாட் டிஃபரன்ஷியபிள் கிளைம் பண்ணோம் ஸோ ஏதோ ஒரு பாத் வழியா பார்க்குறோம் இங்க வந்து எதை பார்த்து முன்னாடி பார்த்த மாதிரி வை போட்டு எம்எக்ஸ் பாத் வழியாவே லிமிட் போகும் அலாங் த பாத் அலாங் த பாத் வை இக்குவல் டு எம்எக்ஸ் தி வேல்யூ ஆஃப் தி எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை இசட் மைனஸ் 0 that's why is isn't yes that's equal to value is f of set na that value then square root of modulus of xy minus the value 0 divided by set minus 0 set equal to x plus iy that's equal to the value along the path then na pakka y kuda mx kodukla appo square root of modulus of x mx divided by x plus i mx the value again இது வந்து m x square minus m square இருக்கு x x into square root of m divided by m divided by x into 1 plus i m the value is square root of minus of m divided by 1 plus i m okay so therefore limit okay limit set tending to 0 இந்த வேல்யூ எதுக்கு அப்ரோச் ஆகும் இதுக்கு அப்ரோச் ஆகும் as if as set tending to 0 along y equal to mx இந்த பாத் வழியா set tending to 0 போகும்போது இந்த வேல்யூ எதுக்கு அப்ரோச் பண்ணும் இந்த வேல்யூ அப்ரோச் பண்ணும் f of set minus f of 0 divided by set minus 0 approaches square root of modulus of m divided by 1 plus i m again the variant here which varies with respect to the value of m so limit exists adha unique exists adha inga m mara mara adha curve by m mara mara adha curve mara mara m மாறும் லிமிட் மாறும் ஸோ கண்டிப்பாக இந்த லிமிட் வந்து இதோட லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லிக்கலாம் லிமிட் செட் டெண்டிங் டு 0 f of set minus f of 0 divided by set minus 0 இது என்னது f dash of z f dash of z at the point 0 இது என்ன ஸோ என்ன சொல்லிக்கலாம் f dash of 0 டஸ் நாட் எக்ஸிஸ்ட் does not exist அப்போ இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுது
The function satisfies the CR equation, but it is thus not differentiable at the point. Hence, f is not differentiable at the point 0, 0. Okay. அதாவது CR equation பத்தி பார்த்தோம். CR equation என்ன? UX equal to UVY and UY equal to minus VX பார்த்தோம். CR equation function எப்போ CR equation satisfy பண்ணும் பார்த்தோம். Function differentiable ஆ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா CR equation satisfy பண்ணும் பார்த்தோம். So it is a necessary condition. The converse வருமா? அதாவது CR equation satisfy பண்ணாலே differentiable ஆ இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ not sufficient பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் காமனஸ் வராதுங்கிற எக்ஸாம்பிள் தான். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள். கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.